Hi friends, welcome to my channel, Joy Info Plus. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீர் உலக தேவையில முக்கிய பங்கு வகிக்குது. நீரை சேமிக்கிற 5 அபாயகரமான டேம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த 5 டேம் என்னென்ன டேம்னு உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குது ஸ்ரீ கார்ஜஸ் டேம். இந்த டேம் சீனால இருக்கு. சீனாவோட மிகப்பெரிய கனவுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய டேமை கட்டுறது. இந்த டேம் 1994 கட்ட ஆரம்பிச்சு 2003 கட்டி முடிக்கிறாங்க. இந்த டேம் மூலமா தினசரி 22,500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க. இந்த டேமை கட்டும்போது இந்த பகுதியில் உள்ள பல லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இந்த டேம் யாங்ஸே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்காங்க. அதனால யாங்ஸே ஆற்றுல எப்பெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ அப்போதெல்லாம் அதிகப்படியான நீர் இந்த டேம்ல இருந்து வெளியேற்றப்படுகிறது. இந்த டேம் கட்ட ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. இதுல 2009 ஏற்பட்ட விபத்து மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது. அதிகப்படியான நீர் இந்த டேம்ல இருந்து வெளியேற்றப்பட்டதால ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பிளான்ட் வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டது. எலக்ட்ரிக்கல் பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த கர்ப்பிணி பெண் உட்பட 75 பேர் இறந்ததாக அந்நாட்டு அரசு அறிவித்தது. சமீபத்தில் சீனாவில் பெய்த மழையின் காரணமாக யாங்ஸி ஆற்றில் மிகப்பெரிய அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதனால இந்த டேம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்ததாகவும் இந்த டேம்ல இரு பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டதாகவும் சீன ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் இதை இன்னும் சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தவில்லை. இந்த டேம் உடைப்பு ஏற்பட்டால் பல லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் சீனாவோட பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். இதனால சீன அரசாங்கம் இந்த டேமை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குது த சயனோ சிசம்கியா டேம். இந்த டேம் ரஷ்யால இருக்கு. இந்த டேம் கட்டப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1963 ஸ்டார்ட் பண்ணி 1985 கட்டி முடிக்கிறாங்க. 2009 ஆண்டு இந்த டேமில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. இந்த டேமோட ஒரு பகுதியில் வாட்டர் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்குது. இந்த லீக்கேஜை சரி பண்ண உள்ளால அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் உடைப்பு ஏற்படுது. இதனால 1.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு பேரழிவாக பார்க்கப்படுது. பாதிப்புகள் சரி செய்யப்பட்டு 2012 ஆண்டு மீண்டும் இந்த டேம் பயன்பாட்டுக்கு வருது. பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் இந்த டேமில். அதாவது அதுக்கப்புறம் இந்த டேம் இருக்க பகுதியில் 8.5 லிட்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் வந்தாலும் இந்த டேமுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த டேமை கட்டி முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி விட்டதால இந்த டேம் ரஷ்ய மக்களால் இன்னும் ஒரு ஆபத்தான டேமாகவே பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல 3வதா பார்க்க போறது தெகிரி டேம். இந்த டேம் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. இந்த டேம் 1978 கட்ட ஆரம்பிச்சு 2006 கட்டி முடிக்கிறாங்க. இந்த டேமை கட்டுறதுக்கு 250 கோடி செலவாயிருக்கு. இந்த டேம் கட்டுறதுக்கு உள்ளூர் மக்களாலேயே ரொம்பவே எதிர்ப்பு இருந்தது. ஏன் இவங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா, இந்த டேமை கட்டுறதுக்கு கவர்மெண்ட் செலக்ட் பண்ண இடம் அப்படி, இந்த டேமை கட்டுறதுக்கு இமயமலையோட அடிவார பகுதியை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டேம் கட்டுறதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு இருந்தது. எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து 1978 டேமோட கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் பயந்தது போல 1991 ஆண்டு இந்த டேம் இருக்க இடத்துல இருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் 6.8 ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் ஏற்படுது. இதனால மக்களோட போராட்டம் இன்னும் தீவிரமடையுது. இந்த டேமை கட்டுறவங்க சொல்றாங்க, 8.4 ரிக்டர் அளவுகோல நிலநடுக்கம் வந்தாலும் இந்த டேமுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த டேமை கட்டி முடிக்கிறோம் சொல்லி இந்த டேமை கட்டி முடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த போராட்டத்தை வழிநடத்தின போராட்ட குழுவின் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேம் இருக்கிற இடத்துல 8.5 அல்லது அதுக்கு மேல நடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுன்னு சொல்றாங்க. அப்படி நிலநடுக்கம் ஏற்பட்டா இந்த டேம் உடையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த டேம் உடைந்ததுன்னா லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் மிகவும் கடுமையா பாதிக்கப்படும். நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது த என்குயரி டேம். இந்த டேம் ஜார்ஜியால இருக்கு. இந்த டேம் கட்டப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1961 கட்ட ஆரம்பிச்சு 1978 கட்டி முடிக்கிறாங்க. இந்த டேமை மையமாச்சு ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பிளான்ட் இருக்கு. இந்த டேமை கட்டி முடிக்கும் போது உலகத்திலே உள்ள ஆபத்தான டேம்ல இதுவும் ஒன்னா பார்க்கப்பட்டது. ஏன் அவ்வளவு ஆபத்தா பார்த்தாங்கன்னா, இந்த டேம் வந்து 2 மலைப்பகுதியோட இடைப்பகுதியில் இந்த டேம் இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இந்த மலை வந்து 510 சென்டிமீட்டர் மூழ்கிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இந்த டேம் இருக்க பகுதியில் நிலநடுக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த டேம் தாக்கு பிடிக்காது. இந்த டேம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவோட எல்லை பகுதியில் இருக்கு. பவர் ஸ்டேஷன் அப்கான்சியாவில் இருக்கு. இந்த 2 நாட்டுக்கும் சண்டை வந்தால் முதல்ல இந்த டேம் தான் பாதிக்கப்படும். இந்த டேம் உடைஞ்சதுன்னா ஜார்ஜியாவும் அப்கான்சியாவும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். நம்ம லிஸ்ட்ல 5வதா பார்க்க போறது பக்ரா நங்கல் டேம்.
பக்ரானங்கல் டேம் இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த டேம் கட்டப்பட்ட ஆண்டை பார்த்தீங்கன்னா 1942 கட்ட ஆரம்பிச்சு 1963 கட்டி முடிக்கிறாங்க. இந்த டேமை கட்டுறதுக்கு 245.28 கோடி செலவாயிருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க பக்ரானங்கல் டேம் ஒரு டேம்னு, ஆனால் அது உண்மை இல்லை. பக்ரானங்கல் டேம் இரண்டு டேம். பக்ரா டேம் உயரமான இடத்துல இருக்கு. நங்கல் டேம் பக்ரா டேம்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வான பகுதியில் இருக்கு. இந்த இரண்டு டேமோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் ஹரியானா இந்த இரண்டு மாநிலத்துக்கும் விவசாயத்துக்கு தேவையான நீரை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேம்லேருந்து 1330 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த டேமில் என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, பக்ரா டேம் உயரமான பகுதியில் இருக்கிறதால இந்த டேமில் உடைப்பு ஏற்பட்டால் நங்கல் டேமுக்கு வர நீர்வரத்து துண்டிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் ஹரியானா இந்த இரண்டு மாநிலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்தும். இந்த டேம் இந்திய பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறதுனால இந்த டேம் உடைஞ்சதுன்னா பாகிஸ்தானோட ஒரு சில பகுதிகளிலும் அழிவை ஏற்படுத்தும். நீர் நமக்கு முக்கிய தேவை என்றாலும் நீரை சேமிக்கிற டேமில் விபத்து ஏற்படும் போது அது நமக்கு ஒரு பேரழிவை தான் ஏற்படுத்துது. டேமில் அளவுக்கு அதிகமாக நீர் சேரும்போது அதை மிகவும் கவனமாக கையாண்டால் விபத்துகளை தவிர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.